டைமண்ட் மாதிரி வானத்தில் பளபளன்னு மின்னக்கூடிய இந்த டைமண்ட் பட்டம் தான் நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டெய்ல்ஸ். இதில் நம்ம டைம் பாஸ் வித் மூவியில் கைட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிளாஸ்டிக் கவர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கி ஃபோல்ட் பண்ணி நான் ஒரு ஸ்குவேர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு எட்ஜில் நான் ஒரு ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டர் லைன் போட்டு அதை வந்து இப்படி இந்த எண்டோட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் சொல்லதே புரியும். பாருங்கள், இந்த மாதிரி இங்கே 1 சென்டிமீட்டர் லைன், அதிலிருந்து இந்த எண்டை ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். இப்போ இந்த எட்ஜுக்கு நான் கொஞ்சம் கூட சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் ஒரு செலோ டேப்பை இந்த மாதிரி ஒல்லியாக கட் பண்ணி நான் அதில் ஸ்டிக் பண்ணிக்கிடுறேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு சைட்லேயும் நான் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். நம்ம ரெண்டு எட்ஜ்லேயும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் ஒரு ஈ குச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு ஈ குச்சி எடுத்திருக்கேன். எடுத்து இந்த பட்டத்துக்கு டயக்னலாக வச்சு கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உடச்சிட்டேன். இதை நான் ஒரு குச்சியை மட்டும் திருப்பி வச்சுக்கிடுறேன். ரெண்டு சைடும் திக்கன் இருக்கிறது மாதிரி நான் பேலன்ஸாக இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு நூலால் நான் அதை வந்து நல்லா டை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக நூல் வச்சு சுற்றி நல்லா டை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டயக்னல் நான் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். அந்த ஸ்டிக்கை இதில் வச்சு நான் ஒட்ட போகிறேன். இப்போ இந்த செலோ டேப் வச்சு நான் ரெண்டு கார்னர்ஸ்லையும் நான் நல்லா ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு கார்னர்ஸ்லையுமே நான் ஒட்டிட்டேன். இப்போ நான் ஒரு சென்டர்லேயும் ஒரு செலோ டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிடுறேன். இப்போ நான் இன்னும் ரெண்டு ஈக்குச்சி எடுத்து அதை இந்த மாதிரி வளைச்சிக்கிடுறேன். வளைச்சிட்டு நான் ஒரு கொஞ்சம் கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நான் கட் பண்ண போகிறேன். குட்டி ஆகிட்டால் பிரச்சனை ஆயிடும், ஆனால் லென்த்தாக இருந்தால் நம்ம அடுத்தது கூட உடச்சிக்கலாம். இப்போ நான் இதை உடச்சிக்க போகிறேன். இந்த ரெண்டையுமே அதே மாதிரியே நம்ம நல்ல நூல் வச்சு செக்யூர் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை வளைச்சி இதில் வந்து ஒட்ட போகிறோம். ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த எட்ஜஸ் வந்து வெளியேவும் இருக்கக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கட் பண்ணுறேன். இப்போ இதை முதல்ல ஒரு எட்ஜை டை பண்ணிடலாம். நம்ம முதல்ல கட் பண்ணோம்ல, அதையும் சேர்த்து இந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டால் நான் நல்லா சுற்றிக்க போகிறேன். சுற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஃபெவிகால் வச்சு அதை நல்லா ஸ்டிக் பண்ணுறேன். இதை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா செக்யூராக வைக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு மேலே நான் செலோ டேப்பும் ஒட்டுறேன். ஆனால் இது தேவையில்லை, உங்களுக்கு ஆப்ஷனல்னால் இதே மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடையும் நம்ம நல்லா டை பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம இப்போ இதை கரெக்டாக வச்சுருக்கோம், ஆனாலும் வெளியே வந்து நிற்கிது. இதே மாதிரி மாறும், அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக லென்த் விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கரெக்டாக வச்சுட்டு வெளியேவும் இருக்கக்கூடாது, உள்ளே ரொம்பவும் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு நல்லா அதே மாதிரியே டை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ரெண்டு எட்ஜும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் அந்த கிராஸ் மேலே இதே மாதிரி ரெண்டு செல்லோ டேப்பை கிராஸ் ஷேப்பில் நான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ
இப்போ ஒரு சைடு இந்த மாதிரியும் நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன், நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி. இதே மாதிரி அந்த சைடும் நான் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த கிராஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கை அளவு எடுத்துட்டு நான் இங்க ஒரு செலோ டேப் ஸ்டிக் பண்ணுறேன். இதுல நம்ம ஹோல் பண்ண போறோம். இப்போ ஒரு நீடில் எடுத்து நான் இந்த கிராஸ்ல நான் ஒரு ரெண்டு ஹோல் போட போறேன். அந்த சைடு ஒரு ஹோல், இந்த சைடு ஒரு ஹோல், கிராஸ்ல நான் ஓட்ட போட்டுக்க போறேன். இதே மாதிரி ஒரு கை அளவு எடுத்துட்டு இந்த சைடும் இதுலேயும் நான் கரெக்டாக ரெண்டு சைடும் ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு ட்வைன் எடுத்திருக்கேன், அதை இந்த நம்ம டயக்னலில் வச்சு கைட்டை விட கொஞ்சம் நீளமாக இருக்கிறபடியாக நான் வந்து எடுத்து டபுளாக எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிட்டு இந்த எண்டில் நான் ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த பட்டத்தை திருப்பிட்டு நம்ம ஒரு ஹோலோடு இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ட்வைனை ஒரு ஹோலோடு இன்சர்ட் பண்ணி இந்த சைடு எடுத்துட்டு இந்த சைடு வழியாக அதுக்கு அடுத்த ஒரு ஹோல் இருக்கும்ல அது வழியாக இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இதை எடுத்து ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்க போகிறோம். ஒரு 2-3 நாட்ஸ் கிட்ட போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணுறேன். இப்போ இந்த ட்வைனோட இன்னொரு எண்டை எடுத்து நம்ம இந்த சைடு ரெண்டு ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல அது வழியாக இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு ஹோலோடு இன்சர்ட் பண்ணி இன்னொரு ஹோலோடு எடுத்துக்க போகிறேன். எடுத்து இதையும் நான் நல்ல நாட் போட்டு 2-3 நாட்ஸ் போட்டு நல்லா செக்யூர் பண்ணுறேன். இப்போ ரெண்டுலேயுமே நான் 3-3 நாட் போட்டுட்டேன். இப்போ மேலே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம், எடுத்து அது வந்து ரெண்டு எண்ட்லேயும் கரெக்டாக டச் பண்ணணும். ரெண்டு நாட் போட்டிருக்கோம்ல அதுலேயும் கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி நான் அளவு எடுத்துக்கிடுறேன். எடுத்துட்டு இதில் நான் ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் லூஸாக போடுறேன் ஒரு நாட்டு, போட்டுட்டு அது கரெக்டாக இருக்கா நான் பார்க்கேன். ரெண்டு எண்ட்லேயும் நான் கரெக்டாக இருக்கான்னு அளவு எடுத்துகிறேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வரும்போது அதை நல்லா டைட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிடுறேன். பாருங்கள், கரெக்டாக ரெண்டு நாட்லேயுமே இந்த நாட் டச் ஆகுது. இப்போ இது ஆப்ஷனல்லாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க. நான் இந்த எண்ட்லேயும் நான் ஒரு செலோ டேப் செக்யூர் பண்ணிக்கிடுறேன். இப்போ இந்த பட்டத்தோட வாலை நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒல்லியாக வெட்டி நல்லா நீளமாக வெட்டி 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 நிறைய பீசஸ் ஜாயின் பண்ணி பெரிய வாலாக வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் செலோ டேப் வச்சு நல்லா ஒட்டிக்க போகிறேன். இது ஒரு சிம்பிளான ஒரு பட்டம் தான். நீங்கள் வேணும்னா ஒரு 2-3 டேல்ஸ், உங்களுக்கு நிறைய டேல்ஸ் போடனாலும் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு செலோ டேப் வச்சு சென்டரில் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா ஸ்டிக் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கோங்க, இல்லைனா அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. இப்போ இது எண்டோட நம்ம ட்வைனில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டோம்ல சென்டரில், அதோட நம்ம நூல் கட்டு இருக்கும்ல அதோட நான் நல்லா டை பண்ணுறேன். ஒரு 3-4 நாட் போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டைமண்ட் கைட் ரெடி. இப்போ இதை நம்ம மேலே போய் இதை பறக்க விடலாம். வாங்க வாங்க. ரொம்ப தூரமாக பட்டம் போயிடுச்சு, அதனால கண்ணுக்கு தெரியல. நில்லுங்க, நான் ஜூம் பண்ணி காணிக்கேன். டைமண்ட் மாதிரி வானத்தில் நல்லா பளபளான்னு மின்னுது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.